ஜென்டில்மேன் டூ விரைவில் இணையும் அஜித் சங்கர் கூட்டணி. பிரம்மாண்ட படங்களுக்கு பெயர் போனவர் சங்கர். இவர் இயக்குநராக சினிமா துறையில் அறிமுகமான படம் தான் ஜென்டில்மேன். அதில் அர்ஜுன் ஹீரோவாக நடித்திருந்தார். முக்கிய ரோல்களில் மதுபாலா, கவுண்டமணி, செந்தில், சரண்ராஜ் உள்ளிட்டோர் பலர் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஹிட்டான இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை இப்ப எடுக்க உள்ளதா தற்போது தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் அறிவிச்சிருக்காரு. 27 வருடங்களுக்கு பிறகு ஜென்டில்மேன் இரண்டாம் பாகம் உருவாவதால் ரசிகர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இதற்காக ஜென்டில்மேன் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனத்தை இப்ப உருவாக்கி இருக்காங்களாம். இரண்டாம் பாகத்தை இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்களை கவரும் வகையில 5 மொழிகள்ல வெளியிட இருக்காங்களாம். அது அதிகாரப்பூர்வமா இந்த படத்தோட தயாரிப்பாளர் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகள்ல ஜென்டில்மேன் டூ உருவாக இருக்குதாம். 1993 வெளிவந்த ஜென்டில்மேன் படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல ஓடி சாதனைப்படுத்துது. மேலும் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 4 தமிழ்நாடு அரசோட விருதுகள் கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகருக்காக அர்ஜுனுக்கும், சிறந்த இயக்குநருக்காக சங்கருக்கும், சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சிறந்த பின்னணி பாடகராக சுஜாதாவுக்கும் கிடைச்சது குறிப்பிடத்தக்கது. ஜென்டில்மேன் டூ பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கிட்டத்தட்ட குஞ்சுமோன் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக இருந்தாரு. மேலும் தமிழ் சினிமாவில் இவரு வசந்த கால பறவை என்ற படம் மூலயமா தான் களமிறக்கினாரு. அந்த படத்தில பவித்ரம் தான் இயக்கியிருந்தாரு. அதற்கு பிறகு சூரியன், ஜென்டில்மேன், காதலன், காதல் தேசம், ரட்சகன் மற்றும் என்றென்றும் காதல் போன்ற படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. அவரது படங்களில் குறிப்பாக பாடல்களுக்கு அவர் அதிகமாக செலவு செய்வார். தற்போது இருக்கும் லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் அனைத்தையும் பயன்படுத்தி இவர் ஜென்டில்மேன் டூ பாடத்தை தயாரிக்க இருக்கிறதா கூறப்படுது. இந்த படத்துல பணியாற்றும் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் பத்தி இதுவரைக்கும் விவரம் வெளியிடவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தை இப்ப நடந்துட்டு இருக்கான். தென்னிந்தியா மற்றும் ஹிந்தி சினிமாவில முன்னணி நடிகர்கள் பல பேர் இதுல ஒப்பந்தமாகலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. மேலும் அது பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் தயாரிப்பாளர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இயக்குனர் சங்கர் கூட இந்த படத்துல இணைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில பிரம்மாண்ட இயக்குநராக வலம் வருபவர் சங்கர். இவரது இயக்கத்தில் தற்போது இந்தியன் டூ படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தை தொடர்ந்து சங்கர் தலாஜித்தை வச்சு பிரம்மாண்டமும் ஒரு படத்தை இயக்க போறதா பேசப்பட்டு வருது சமூக வலைதளங்கள்ல. தலாஜித் பாத்தீங்கன்னா பாலி மங்காத்தா போன்ற படங்கள்ல வில்லன் ரோல்ல செம்மையா மார்க் காமிச்சிருப்பாரு. ஜென்டில்மேன் படத்துல கூட வில்லன் போலதான் கதாபாத்திரம் இருக்கும். அதனால அஜித்திற்கு சம மாசா இருக்கும் என கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த கூட்டணி அமைச்சா கண்டிப்பா நிச்சயமா வேற லெவல் மாசான படம் வரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இந்த படம் வெளியானா உங்களோட பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருக்கேன்.